நான் பலமுறை படித்து 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 மனதிற்குள்ளே ஸ்லாகிக்கின்ற ஒரு படலம். அப்படி என்னங்க படலம்? அருமையான படலம், வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். சைவராய் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் தியானிக்கின்ற பெருமான் நித்தியமாக இருந்து அருள் புரிகின்ற சிவலோகத்தை காண வேண்டும் என்ற ஆவல் உண்டு. ஆனால் அது வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு கிடைக்குமோ தெரியாது. அந்த வாய்ப்பை வேண்டி பெற்றவன் வரகுணப்பாண்டியன் மட்டுமே. அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆசை வந்தது. மிக சிறப்பாக வரகுணப்பாண்டியன் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சுந்தரேச பாதசேனனுடைய பையன் வரகுணப்பாண்டியன். அவருக்கு பிறகு இவருக்கு பட்டம் கட்டினார். அந்த பட்டத்தை ஏற்ற ஆட்சி செய்து கொண்டிருந்தார். மன்மதனை விட அழகான உருவம் அவனுக்கு. வேட்டையாடுறதுல ரொம்ப ரொம்ப திறமையானவன். அப்படி ஒரு நாள் வரகுண பாண்டியன் வேட்டையாடி விட்டு, நீண்ட நேரம் வேட்டையாடி விட்டு இரவு திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற அவனுக்கு இருட்டு வேளை ஒன்றும் தெரியல. ஒரு முதிய அந்தனர் ஒருவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அதை அறியாது அவனுடைய தேர் வேகமாக சென்ற காரணத்தினாலே குதிரையின் குழம்பு பட்டு அந்தனர் மாண்டு போனார். இந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து வரகுண பாண்டியனை பிடிச்சிச்சு. இந்த பிரம்மகத்தி நீங்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணினார். அதை பண்ணுங்க பிரம்மகத்தி போகும், இதை பண்ணுங்க பிரம்மகத்தி போகும், ஒன்றும். அப்போ ஒரு நாள் மந்திரி சொன்னார், தீர்க்காத பாவங்களை எல்லாம் தீர்த்து வைத்தவர் சொக்கநாதர். தாயை புணர்ந்த பாவத்தோடு வந்தவனுக்கே தயை காட்டிய பெருமான் நம்முடைய சொக்கேச பெருமான். இந்த ஒரு பிரம்மகத்தியவா போக மாட்டார். அதனால ஆலயத்தில் தினமும் போய் சொக்கநாதரை கும்பிடு, ஒன்று அவர் போக்குவார் இல்லை வழி சொல்லுவார். அதன்படி போய் அன்றாட பெருமானை சேவித்தார். ஒரு நாள் பெருமான் அசரீரியாக அவருக்கு ஒளி தந்தார். வரகுண பாண்டியா சிறிது காலம் கழித்து சோழன் உன்னோடு போருக்கு வருவார். அவனை எதிர்த்து நீ போர் செய், அச்சோழன் புறமுதுகிட்டு ஓடுவான். புறமுதுகிட்டு ஓடக்கூடிய சோழனை பின்தொடர்ந்து நீயும் செல். எம்மை யாமே பூஜித்த திருத்தலமாகிய திருவிடை மருதூர் என்கின்ற திருத்தலம் வரும். அத்திருத்தலத்திற்கு உள்ளே சென்று என்னை வழிபடு, உன் பிரம்மகத்தி நீங்கும்னு பதில் சொன்னார். இவர் அதுக்காக காத்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தார். சோழன் எப்படா சண்டைக்கு வருவான், சோழன் எப்படா சண்டைக்கு வருவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தார். சொன்ன மாதிரியே சோழன் சண்டைக்கு வந்தான். சண்டையிலே சோழனை எதிர்த்து சண்டையிட்ட போது பாண்டியனின் போர் கொடியை தாங்க முடியாது. சோழன் புறமுதுகிட்டு ஓடுகிறான். புறமுதுகிட்டு ஓடுகின்ற சோழனை பின்தொடர்ந்தே வருகின்ற பின்தொடர்ந்தே வந்தவர் சோழன் ஓட 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 இவர் ஓடிக்கொண்டே பின்னாடியே வந்தவர் நேரே வந்த அற்புதமான ஆலயம், இறைவன் தன்னை தானே பூஜித்த திருத்தலம். அப்படி ரொம்ப அபூர்வமான திருத்தலங்கள் தான் உண்டு. சுவாமி தனக்கு தானே பூஜை பண்ணின திருத்தலம். திருவிடை மருதூரின் கிழக்கு வாயில் வழியாக நுழைகின்றார். இவர் கிழக்கு கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிரம்மகத்தி வெளியில் வந்துருச்சு. அது கோயிலுக்குள்ளே வராது, அந்த கோயிலுக்குள்ளே வராது, அது வெளியில் நின்றுச்சு. உள்ளே போனார். சுவாமியை கண்ணீர் மல்க வழிபட்டார். சிவபெருமான் சொன்னார், பாண்டியா உன்னை பிடித்திருந்த பிரம்மகத்தி நீங்கிவிட்டது, நீ இப்படியே போனீன்னா மறுபடியும் உன்னை பிடிச்சிக்கோ, அதனால் மேற்கு பக்கமாக மதுரைக்கு போயிடும், இந்த பக்கமே வராத போயிட்டார். நேரே மதுரைக்கு போனார். மதுரையில் சொக்கநாத பெருமானை உள்ளம் முருகி பிரார்த்தனை செய்தார். ஒரு நாள் சிவராத்திரி, சிவராத்திரி என்று சிவபெருமானை கண்ணீர் மல்க வழிபடுகிறார். பெருமானே கருணை கடலே, நீ இருந்த அருள் புரிகின்ற சிவலோகத்தை பார்க்க வேண்டும் என்று என் மனம் அன்றாடம் நினைக்கிறது. ஆனால் சிவலோகத்தை காண வழி இல்லையாம். தவம் செய்ய வேண்டுமாம், தர்மம் செய்ய வேண்டுமாம், ஆன்மா உடலை விட்டு பிரிந்து மேலே போனால்தான் சிவலோகம் தெரியுமாம். இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் கதை சொல்லுகிறார்கள். இக்கதைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. நீ கதைக்கெல்லாம் நாயகனாக விளங்குகின்ற கருணையின் மூர்த்தி. உனக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. எனக்கு இப்போவே சிவலோகம் காட்டு, நான் சிவலோகம் பார்க்கணுன்னு. இன்னமும் சின்ன பிள்ளை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி சிவபெருமான் உடனே என்ன பண்ணார், நந்தியை கூப்பிட்டு சொன்னார், நந்தி நம்ம பக்தன் பாண்டியன் சிவலோகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறான், கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டு. சுவாமி, சிவலோக தரிசனம் உயிரோடு இருக்கிற பாண்டியனுக்கு? ஆமாம்மா, இதுவரை யாருக்கும் இத்தனை கருணையை காட்டியதே இல்லையே, அது வேற இது வேறு.
என்னை நம்பி வந்தவர்கள் எது கேட்டாலும் இல்லை என்று மறுக்காத வாசகத்தை உடையவர் சொக்கன் சொன்னான் அது நடக்கும் என்கின்ற வாசகத்தை நான் மெய்ப்பிக்க வேண்டும். ஆகவே சிவலோகத்தை காட்டு. கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்து பார்க்கிறான் வரகுண பாண்டியன். நந்தியம்பெருமாள் வந்து முன்னாடி நின்று சொன்னார், வரகுணா, நீ செய்த பல கோடி பிறவிகளின் பலனை பெருமான் ஒரே பிறவியில் உனக்கு தந்துவிட்டார். உனக்கு சிவலோகம் காட்ட வேண்டும் என்ற பெருமானுடைய உத்தரவே, இதோ சிவலோகத்தை உனக்கு இங்கு காட்டுகிறேன் பார் என்று சொல்லி ஏழு மேகங்களும் மதுரையில் இருந்து கீழே இறங்கி வந்து வெண்மேகம் பரவி எங்கும் புகை மண்டலம், ஒண்ணுமே தெரியல. அந்த புகை மண்டலத்துக்குள்ளே பிரவேசித்து அழைத்து கொண்டு போகின்றார் வரகுண பாண்டியனை. ஒரே சோலை, இந்த பக்கம் அருவி கொட்டுது, அந்த பக்கம் பூ மலர்ந்து இருக்குது, இந்த பக்கம் பொண்ணொன்னா இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போற. வீணா கானம், அற்புதமான வாசனம், கம 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 கமன்னு வாசனம், மனம் அப்படியே மகிழ்ச்சியா இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே வருகுண பாண்டியன் கேட்டா, இதுதான் சிவலோகமானார், இது பிரம்மலோகம். வீணா கானம் கேட்கிற போதே சற்று யோசித்து இருக்க வேண்டும், அவர் தெரியல. அடுத்த கேண்டு கொஞ்சம் தூரம் மேலே போனார், அப்படியே அப்படியே அந்த மனம் அப்படியே இழகி உருகி இந்த சுகந்தமான வாசனை எங்கோ பார்த்தாலும் தங்கமயமாக ஜொலிக்கிறது. ஓ, இதுதான் சிவலோகமாக, இது விஷ்ணு லோகம். அதற்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே போனா ஒண்ணுமே தெரியல, ஒளிமயமா இருக்கு, ஒரே ஒளி. இதுதான் அவருக்கு கேட்கறதுக்கே சங்கடமா இருக்கு. இதுதான் சிவலோகமா, இது ருத்ரலோகம். சிவலோகம் வரும் வரும் காட்டுறேன் பா, போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போ. இன்னும் கொஞ்சம் தூரம் செல்ல 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 அங்கே ஒரு கூட்டம் கூட்டமா அங்கே கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேரா உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் பார்த்து சொல்றார், இவங்கெல்லாம் யாரும் தெரியுமா, அன்றாடம் சூரியன் எழுவதற்கு முன்பாக இருந்து ஆலயத்திற்கு போய் நந்தவனத்தில் மலர் பறித்து கொண்டு வந்து இறைவனுக்கு மலரை மாலையாக தொடுத்து தொண்டு செய்த அடியார்கள் கூட்டம் இங்கே. ஓ, இறைவனை மனதாலும் உடலாலும் பூஜித்து அன்றாடம் வழிபாடு செய்து வழிபட்ட அடியார்கள் அங்கே. அப்புறம் தான் சம்பாதித்த பொருட்களை தான தர்மம் செய்து அன்னதானம் சொர்ணதானம் கோதானம் பசுதானம் என்று தான தர்மங்கள் செய்வித்து வழிபட்டவர்கள் அங்கே. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தார், சொன்ன சொல் தவறாதவர், தர்ம நெறி கடைபிடித்தவர், வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறையோடு சொக்கநாதரின் கருணையோடு மதுரையை ஆட்சி செய்கின்ற உன் குலத்தின் முன்னோர்கள் பாண்டிய வம்சத்தினர்கள் இதோ இங்கே. அடடா, நம்ம தாத்தா அவருக்கு தாத்தா அவருக்கு தாத்தா அவருக்கு தாத்தா எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்த மத்தள முழக்கம், எங்கும் சிவ ஓசை, சிவ வாத்தியங்கள் முழங்குகிறது. எங்கு பார்த்தாலும் அந்த பனிமலையினுடைய ஸ்வரூபம் கண்முன்னே ஏதோ உருவம் தெரிவது போல் தெரிகிறது, ஆனால் ஒன்றுமே தெரியல, ஒரே புகை. அந்த புகையில் இருந்து ஒரு வெளிச்சம் மட்டும் உள்ளுருவி ஓடி வந்தது. அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று சற்று கூர்மையாக கவனித்து பார்த்தார். அம்பிகையின் மூக்கில் அணிந்திருக்க கூடிய மூக்குத்தியின் ஒளி அப்படி வைரமாய் மின்னியது. அந்த மூக்குத்தி தெரிந்த முகத்தை உற்று கவனித்தார். அங்கே மரகத மேனியோடு அம்பாள் அற்புதமாக வீச்சிருக்க, அம்பாளை பார்த்து விட்டோமே, அருகில்தானே பெருமான் இருப்பார் என்று பெருமானை தேட, வேதமே தமக்கொரு உருவம் கொண்டது போல் அமர்ந்திருக்க கூடிய அற்புதமான திருமேனி, மேலே கங்கை, முகமனைத்தும் கருணை, அந்த கருணை பாய்கின்ற அனைத்தையும் பக்தர்களுக்கு அளிக்கும் வண்ணமான பெருமானுடைய அந்த நெற்றிக்கண்ணின் கீழே நாம் பார்ப்பதற்கு தகுதி உடைய மாந்தர்கள் கவனிக்கக்கூடிய கண்கள், மலர்ந்த புன்னகை, கழுத்திலே தேவர்களை காக்கும் பொருட்டு அவர் அடக்கிய விஷம், இன்றைக்கும் நீ அஞ்சாதே, துன்பத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், இன்பத்தை உனக்கு தருகிறேன் என்று நமக்கு ஆறுதல் உரைப்பது போன்ற கண்டம், அதை தாண்டி கழுத்தில் விளையாடும் அரவினங்கள், இங்கு பகையில்லை. யாமே உலவிக் கொண்டிருக்கின்றோம், எமக்கு பகை சந்திரன் மேலே இருக்கிறார், ஆனால் பெருமான் அருகே இருந்தால் பகையில்லை என்று
ஆன்மாக்களின் பகையை ஓட விரட்டவிடக்கூடிய பெருமானுடைய அடையாளமாக நாகாபரணங்கள். அந்த நாகாபரணங்களையும் தாண்டி சிவனுடைய கண்களாக விளங்கக்கூடிய ருத்ராட்சத்தினுடைய அணிகலன்கள், அதையும் தாண்டி நெற்றி நிறைய உடல் நிறைய திருநீரே, வேதத்தை மறையாக்கி அம்மறை பூஜிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருப்பாதங்கள், எவ்வினை வந்தாலும் அவ்வினையை தகர்த்து எறிவேன் என்று பெருமான் கையிலே எடுத்த சூலாயுதம் மான் மழு என்று சிவபெருமான் தன்னுடைய நிஜமான ரூபத்தை புலித்தோல் அரைக்கி அசைத்து காட்டிய அப்பெருமானுடைய கோலம் ரிஷப வாகனத்திலே தேவியும் அம்பாளுமாக காட்சி தருகின்ற அந்த கண்கொள்ளாத காட்சியை வரகுண பாண்டியன் பார்க்கிறார். எத்தனை அற்புதமான கோல், எத்தனை கோடி காலம் தவம் செய்தாலும் இந்த பாக்கியம் உலகத்தில் யார் பெறுவார்? எவ்வினைகள் வந்தாலும் அவ்வினைகளை மாற்றி அவ்வினைக்கு பதிலளிக்கக்கூடிய பெருமான் அப்பர் சொன்னார், மாசில் வினையும் மாலை மதியமும் வீசுதெந்தலும் வீங்கில வானிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை. அந்த நிழலே அத்தனை தருமானால் நிஜம் எத்தனை தரும்! அந்த நிஜத்தை காணுவதற்கு கோடான கோடி கண்கள் இருந்தும் போதாதே, இந்த மானுட பிறவி எடுத்ததன் பயனை எனக்கு பெற்று தந்ததாய் இக்காட்சி திகழ்ந்ததே என்று என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை வரகுண பாண்டியன். பெருமானே, ஏதோ பச்சிலம் குழந்தை ஆசைப்பட்டது போல் நான் ஆசைப்பட்டேன். உன்னை சிவலோகத்தில் காண வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அக்காட்சி கிடைக்குமா என்று, அது பெறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்கின்ற யோசனை கூட இல்லாது உன்னை நான் யாச்சித்தேன். யாச்சகம் கேட்பவன் எது கேட்டாலும் தருவது என் நிலை என்று நீ வாரி கொடுத்தாய். உன் கருணையின் திறத்தை சொல்லுவதற்கு இவ்வுலகில் எந்த வார்த்தைகளும் இல்லை என்று வரகுண பாண்டியன் மானுட வாழ்க்கையிலேயே சிவலோகத்தை தரிசனம் செய்த உத்தமமான பாண்டியன். எத்தனை பாண்டியர்கள் வந்தாலும் சரி, பெருமானிடத்திலே அவர்கள் வைத்த பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் வேறு. அந்த பிரார்த்தனைகளின் வேறு வண்ணத்தை நிஜ வண்ணமாக நமக்கு காட்டி தந்த பாண்டியன் வரகுண பாண்டியனுக்கு இன்னைக்கு நாம நன்றி சொல்லணும். அவர் கேட்கலன்னா இந்த திருவிளையாடல் புராணத்தில் நமக்கு இந்த சிவலோக காட்சி கூட இல்லாது போயிருந்திருக்கும். வாழ்க்கையில் காண வேண்டிய காட்சி, சைவர்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் இந்த பிறவி தீருவதற்குள் பெருமான் எழுந்தருளி அருள் புரிகின்ற திருக்கைலையை நேரில் கண்டால் என்ன புண்ணியம் வருமோ அப்புண்ணியத்தை இந்த வரலாற்றை கேட்பவர்களுக்கு இறைவன் தருகிறார். அற்புதமான விளையாடல் இவ்விளையாடல். இந்த சிவலோகத்தை பார்க்கிறது எனக்கு, நான் சொன்னேன், எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வரலாறு மட்டும் ரொம்ப விருப்பமான வரலாறு. சின்ன பிள்ளையிலிருந்து எனக்கு ரொம்ப இளம் வயதிலிருந்து என்னுடைய தீராத காதல் கைலை. நான் கைலாசி யாத்திரை போகணும்னு ரொம்ப சின்ன பிள்ளையில ஆசைப்பட்டேன். சரி, இதற்குரிய காலத்தில் போனோம், உற்ற தொன்னையோடு போனோம். யாத்திரைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக யாத்திரைகளை கற்க ஆரம்பித்து கடந்த 3 வருஷமாக போனோம் அப்படிங்கிறத அந்த அந்த ஒரு வைராக்கியத்தையே ஊட்டி ஊட்டி 3 வருஷமாக என்னென்னலாம் இந்த யாத்திரையில் இருக்கு. நான் எப்போவுமே ஒன்று பண்ண ஆரம்பித்தேன்னா முதல்ல அதில் என்ன இருக்குது, அது என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பல யாத்திரைகளை நடத்தி 3 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, வருஷத்துக்கு ஒரு 200 பேரை கூட்டிகிட்டு போகிறேன் யாத்திரையில். அழைச்சிட்டு போய் காட்டி ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய ஆத்ம ஞான மையம்தான் சிறந்த இந்து சமய ஆன்மீக சுற்றுலா விருதை 3 ஆண்டுகளாக பெறுகிறது. நான் ஆரம்பித்து 3 வருஷம்தான் ஆச்சு. 3 வருடமாக அந்த விருது எங்கள் நிறுவனம் பெறுகிறது. அத்தனையும் பெருமானுடைய கருணை. அவருடைய கருணையினாலே இந்த ஆண்டு ஜூன் 13 அடியேன் என் கணவரோடும் ஒரு 25 அன்பர்களோடும் கைலாய யாத்திரை செல்கின்றேன். இந்த ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்னு சொல்வார். அது மாதிரி அவர் மேலே ஒரு தீராத காதல், பார்த்தே ஆகணுங்கிற ஒரு வைராகியம். அந்த வைராகியத்தினுடைய வெளிப்பாடு அந்த யாத்திரை. அதனால் நீங்கள்லாம் ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு நாள் வந்து கதை கேட்குறீங்க. எல்லாரும் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
அடுத்த முறை வருகிற போது கைலையில பெருமான் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு வந்து சொல்ற வாய்ப்ப பெருமான் நமக்கு கண்டிப்பா நிச்சயமா தருவார். ஏன்னா என் குருநாதர் வந்து சொல்லுவார், இறைவனை சொல்லுவது வேறு ஆனால் உணர்ந்து சொல்லுவது வேறு. உணர்ந்துட்டா சொல்ல முடியாது. அதனால் சில சமயங்களில் உணர்வது அப்படிங்கிறது ஒரு நிலை, அது உணர்ந்துட்டால் சொல்ல வராது. ஆனால் அதை கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லணும். அது ஒரு அற்புதமான கலை. அது என் குருநாதருக்கு பல்லிதமான கலை. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அவ்வளோதான். அதனால் என் குருநாதருடைய ஒரு மிகப்பெரிய அவா இந்த விளையாடலை வந்து பெருமான் ரொம்ப, என் குருநாதர் ரொம்ப விரும்பி சொல்லுவார். வரகுணனுக்கு இன்னைக்கும் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய அந்த லீலை, இந்த அத்தனை வரலாறும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் அது என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு அந்த விழா நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. சிவலோகம் காட்டிய வரலாறு இன்னைக்கும் நாம் பார்க்க முடியும். அற்புதமாக பெருமான் அந்த லீலையை எடுத்துரைத்தார். அதுக்கப்புறமா இந்த வரலாறு அகஸ்தியர் சொல்கிறார். இந்த நுட்பத்தை மட்டும் கேளுங்க. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சுது மறந்துடக்கூடாது. அகத்தியர் தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசித்த ஒரு நிகழ்வாக இந்த கதை நம்மளுக்கு கிடைச்சிது. அப்படி உபதேசிக்கும் போது அகத்தியருடைய சிஷ்யர் ஒருத்தர் அகஸ்தியர்கிட்ட கேட்டார், குருநாதா இந்த கதையில் எனக்கு ஒரு சந்தேகம்னார். குருநாதா இந்த கதையில் எனக்கு ஒரு சந்தேகம்னு குருநாதர் கேட்டார். என்னப்பா சந்தேகம்னார்? ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் பிரம்மகத்திய மதுரையிலேயே போக்கிய பெருமான் ஏன் இவருக்கு மட்டும் திருவிடை மருதூரில் கொண்டு போய் போக்கினார் அப்படின்னார். உடனே சுவாமி சொன்னார், இதுக்கப்புறம் பிரம்மகத்தி இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சுவாமி முடிவு பண்ணிட்டார். அதனால் அங்கே கொண்டு போக்கி வைத்தார். அதனால் இன்றைக்கும் திருவிடை மருதூர் போனீங்கன்னா கிழக்கு வாசலில் நுழைஞ்சி மேற்கில் தான் வெளியே வரணும். ஏன், அது அங்கேயே நிற்கிது. எந்த பிரம்மகத்தி அது வழியாக வந்ததோ அதை பிடிச்சிக்கும். அதனால் அந்த பக்கமே திரும்ப வரக்கூடாது. இப்படி போயிட்டு அப்படி சுற்றி தான் வரணும். அதனால் இன்றைக்கும் அங்கே வாசல்லே நிற்கிதுன்னு அகத்தியர் தெளிவாக அதை வந்து விளக்கப்படுத்தி நமக்கு சொன்னேன்.